வெல்கம் டு தமிழ் சினி குட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே கடந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற தோல்வி பெற்ற திரைப்படங்கள் என்னென்ன, அந்த படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, அந்த படத்துடைய வெற்றி நிலவரம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் தெலுங்கு திரைப்படமாக நானி அவர்களுடைய தசரா திரைப்படம் நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தினி, பேனிந்திய படமாக தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படம் இயக்குனர் ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் நானி கீர்த்தி சுரேஷ் முக்கிய ரோலில் நடிச்சிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் வெளியாகியிருந்த இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிச்சு. அதற்கு முக்கிய காரணம் இந்த படம் கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானி அவர்கள் ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த திரைப்படம் முதல் நாளில் 34 கோடியும் இரண்டாவது நாட்களில் உலக லெவலில் 53 கோடி வரை வசூல் பண்ணியிருக்கிறதா படக்குழு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்துக்கு விமர்சனங்கிறது ஒரு ஆவரேஜான விமர்சனம் தான் கிடைக்கிது. வழக்கமாக வரக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி எடுத்திருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் மற்றும் இன்டர்வல் பார்க்க பயங்கரமாக இருக்குது. நானி கீர்த்தி சுரேஷோடைய நடிப்பு சூப்பராக இருக்குது. இருந்தாலும் கதையில் இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் புதிய கதையை ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படத்தை பார்த்தவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நானி கெரியரில் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக பார்க்கப்படுது. ஏன்னா 2 நாட்களில் 53 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ மொத்தமாக இந்த திரைப்படம் 100-150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.9 கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.37 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நடிகர் சிம்பு அவர்களுடைய பத்து தள திரைப்படம் இந்த வாரம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இயக்குனர் கிருஷ்ணன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியாபவனி சங்கர், ஜிவிஎம், ரெட்டின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடிப்பில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் 50 லட்சம் பொருட்களுள்ள இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் படத்துக்கு விமர்சனம் பாசிட்டிவ் நெகட்டிவாக தான் கிடைச்சிருக்கு. வழக்கமாக தமிழ் சினிமாவில் வரக்கூடிய ஒரு டான் திரைப்படம் தான் இது. இந்த படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டேன் எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் எஸ்டிஆர் வராது. செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் லேக்காக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு விமர்சனம் வந்தாலும், சிம்பு கெரியர்லேயே இந்த படம் ஓப்பனிங்கில் முதல் நாளில் 12.30 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. ஸோ ரெண்டாவது நாளில் இந்த படம் ஒரு 7-8 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. 2 நாட்களையும் சேர்த்து 10 தள திரைப்படம் மொத்தமாக 20 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 நாட்களுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அந்தளவுக்கு இந்த படத்துடைய விமர்சனம்லாம் இருக்குது. ஸோ இதனால் இந்த படம் மொத்தமாக 50 கோடி வசூல் செய்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சிம்பு கிரியரில் இந்த படம் ஒரு ஆவரேஜான வெற்றி பெற்ற படமாக பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங் 10.9 கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரேட்டிங் 5.3 கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இறுதி படமாக இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கவர்ந்த திரைப்படமாக வெற்றி மாறன் அவர்களுடைய விடுதலை திரைப்படம் இருக்குது. விடுதலை திரைப்படம் எந்த ஒரு பெரிய ஹைப்பும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி தற்போது சக்கப்போடு போட்டுட்ருக்கு. இந்த திரைப்படம் இயக்குனர் வெற்றி மாறன் இயக்கத்தில் நடிகர் சூரி, விஜய் சேதுபதி, ஜிவிஎம் மற்றும் பல நடிப்பில் இளையராஜா இசையமைப்பில் ஏ சான்ற படமாக இந்த படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. தற்போது தியேட்டரில் ரிலீஸ் ஆகி படத்தை பார்த்தவங்க எல்லாருமே கண் கலங்கி ரொம்ப எமோஷ்னலாக வெளில வராங்க. ஸோ ஜெய்பீம் படத்துக்கு பிறகு ஒரு தரமான சம்பவத்தை வெற்றி மாறன் கொடுத்துருக்காரு. வெற்றி மாறனுடைய ஸ்க்ரீன் பிளே டைலாக்லாம் ரொம்ப மாசாக இருக்குது. டெக்னிக்கல் வைஸாக படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் தான் வருது. ஸோ இந்த திரைப்படம் 40 கோடி பொருட்களில் எடுக்கப்பட்டிருக்கு. முதல் நாளில் இந்த படம் 4-5 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் தியேட்டரில் ஒரு 50 நாட்களில் தொடர்ந்து ஓட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு படத்துக்கு நல்ல விமர்சனம் இருக்குது, மக்களும் வந்து பார்க்க வராங்க. ஸோ இதனால் இந்த படம் கூடிய சீக்கிரமாக 80 கோடி ரூபாயிலேருந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங் 10.9 கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரேட்டிங் 5.4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வாரம் நேரடியாக தியேட்டரில் வெளியான படங்களில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது, நீங்கள் தியேட்டரில் போய் ரசித்த படம் எது அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.